தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறது. என்ன அப்படின்னா, அது பெரும்பாலும் புதுசாக இந்த விட ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகிறீங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லோரும் வந்து கண்டிப்பாக புதுசாக இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு சொன்னால் ஒரு பதற்றம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும், ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு. ரெண்டாவது வந்து, இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், எப்படி கேட்பாங்க, உள்ளே வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செக் பண்ணுறாங்க, அப்படி செக் பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி எப்படி நம்ம சமாளிக்கணும், ஸோ எப்படி நம்ம ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்றது, எப்படி நம்ம படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எதுவுமே தெரியாமல் ஒரு பிளைண்டாக கண்டிப்பாக இருப்பீங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அந்த எக்ஸாம் பற்றி ஒரு ஃபியர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும். புதுசாக வரவங்களுக்கு ரிப்பீட்டராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது, ஏற்கனவே எழுதியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வருடம் எப்படியாவது நாம் கம்ப்ளீட் பண்ணணும், முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். சரி, எது எப்படி இருந்தாலும் சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், நிறைய பண்ணணும். அடுத்து இருக்க போகிறது 3 மாதங்கள் தான். ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, அடுத்து இருக்க போகிறது 3 மாதங்கள். இந்த 3 மாதங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணணுன்றதை நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்க தான் போகிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ சொல்ல போகிறது அதிலிருந்து முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, செல்ஃப் அனலைஸ் அப்படின்னு சொல்கிறது. செல்ஃப் அனலைஸ்னால் எப்படி சார் செல்ஃப் அனலைஸ், எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றுமே செய்யலை, நான் எப்படி என்ன நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாக முடியும். நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ 3 மாதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு பிளைண்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுங்க. இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், தவறே கிடையாது. என்ன அப்படின்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுங்க, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்டெல்லாம் அங்கே கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எந்த மீடியமோ அந்த மீடியம் செலக்ட் பண்ணி எடுத்துங்க. கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கலாம், ஆரம்பிக்கலை, ஆனாலும் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் படிச்சுட்டு ஒரு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது வேறு. ஸோ இப்போதைக்கு ஒன்றுமே படிக்கலை அப்படின்னா, அதில் ரிப்பீட்டராக இருந்தால் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, அவங்களும் எழுதுங்க. ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா எதையுமே படிச்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது எல்லாமே ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு பண்ணுங்கள், ரைட்டுங்களா? ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யுங்க, முன்னாடியே செய்யாதீங்க, ப்ளஸ் டூக்கு படிங்க, அது முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப உடனே அப்பா நமக்கு ரெஸ்ட் விட்டுட்டாங்க, லீவ் விட்டுட்டாங்க, தயவு செஞ்சு நினைக்காமல் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உடனே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அதை படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் படிக்க, நீட்டுக்காக கோச்சிங் சென்டர் சேர்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஃபஸ்ட்டு இப்போ பிளைண்டாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுங்க, பழைய கொஸ்டின் பேப்பர் நீங்களே ஒரு ஆன்சர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பண்ணி முடிங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் நமக்கு நார்மலாக. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை 3 மணி நேரத்துக்கு நீ எழுதுங்க, இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் எழுத முடியுதோ எழுதுங்க. டைம் ஆனால் வச்சுக்கோங்க, வாட்ச்லேயோ அல்லது செல்ஃபோன்லேயோ டைம் வச்சுட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எழுத ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முடிக்கிற டைமை நோட் பண்ணுங்கள். அதிகமாக முடிக்கிறீங்களா, சீக்கிரம் முடிக்கிறீங்களா, கம்மியாக முடிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். ரெண்டாவது, அதில் என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு, ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் வரப்போகுது, கரெக்டுங்களா, நீட்டுக்கு. ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் முடிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் படித்த விஷயத்தில் உங்களுக்கு இப்போ என்னென்னலாம் தெரியுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்லி எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நிறைய டவுட் வரும் உங்களுக்கு, ஐயோ இது படிக்கலையா, நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணலையா, ஐயோ இது எங்கேருந்து கேட்குறாங்க, இது கிளாஸ் 11ஆ, இது கிளாஸ் 12ஆ, இது ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. அப்போதைக்கு ஆன்சர் பண்ணும்பொழுது எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் பண்ணுங்கள், தெரியாததையும் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்புறம் புக்கை வச்சு வெரிஃபை பண்ணும்போது ஆன்சர் இது தப்பாக ரைட்டானு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு கரெக்ஷன் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்க, எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ சரியான ஆன்சர் இருக்குது, எவ்வளோ தவறான ஆன்சர் இருக்குது, எத்தனை தவறான ஆன்சர் இருக்கோ அத்தனை மார்க்கை மைனஸ் பண்ணிவிடுங்க. டோட்டல்லேருந்து அத்தனை மார்க்கை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதான் உங்களுடைய நீட் மார்க். ஏன்னா ஒரு ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகணும், ஒரு தவறான ஆன்சருக்கு வந்து ஒரு மதிப்பெண் வந்து மைனஸ் இல்லையா. ஸோ அப்படி பாருங்கள், ஒரு சரியான ஆன்சருக்கு 4 மதிப்பெண் கொடுத்துக்குங்க நீங்களே. ஸோ கொடுத்துட்டு எல்லா சரியான ஆன்சருக்கும் டோட்டல் பண்ணிக்கோங்க, தவறான ஆன்சர் வந்து எத்தனை வந்திருக்குன்னு பார்த்துட்டு, அப்போ டோட்டல் மார்க்கில் நீங்கள் எடுத்த மார்க்கில் அந்த தவற ஆன்சர் ஒரு 10 வந்திருக்கான், அந்த 10 வந்து இதுக்குள்ளே மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீட் ஸ்கோர் தெரியும், ரைட்டுங்களா? அந்த மாதிரி செல்ஃபாக அனலைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஒன்றுமே மார்க் வந்துருச்சுன்னா ஐயோ நான் எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடும் நான் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம், இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம இப்படி இருக்கோம், இந்த அளவு நம்ம வீக்காக இருக்கோம், இதெல்லாம் நமக்கு தெரியுது, இதெல்லாம் தெரியலன்னு கொஞ்சம் உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் படிங்க, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இதுக்கும்
ஃபஸ்ட் டைம் படி ப்ரிப்பேர் பண்ணாமல் எழுதுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு எழுதுகிற டெஸ்ட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கண்டிப்பாக நீங்கள் உணரப்படுவீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க, சரிங்களா? அப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் முக்கியம். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாக வந்து நீங்கள் மோட்டிவேட் ஆகிடுங்க. கண்டிப்பாக அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் தானாக வந்துடும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வந்துடும். உங்களால் பரவாயில்ல, நாம் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மட்டும் செஞ்சு முடிச்சுருங்க. செஞ்சு முடிச்சுட்டு இந்த நான் சொன்ன இந்த ப்ராக்டிஸு ஆஃப்டர் ப்ளஸ் டூ பண்ணுங்கள். ரிப்பீட்டராக இருந்தால் நீங்கள் எப்போ கூட பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் இதை செஞ்சு முடிச்சுட்டு இதே வீடியோ கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப சார் செஞ்சு முடிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ மதிப்பெண் வருதுன்னு சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன், ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இது மட்டும்தான். படிக்கிறதுக்கு முன்னாடி, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க இப்போதைக்கு, அதை படிப்பதற்கு முன்பாக, கோச்சிங் கிளாஸ் சேர்கிறதுக்கு முன்பாக எந்த இடத்துல இருக்கீங்க உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதை கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க, சரிங்களா? அடுத்த 3 மாதங்களுக்கு எப்படிலாம் நம்ம படிக்கணுன்றதை ஒரு பிளானராக உங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.